அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இப்போ ஒரு மாமூசுக்கு ஒரு சட்னி தான் பண்ண போகிறேன். ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், இதில் அஞ்சாறு காஷ்மீரி மிளகா போட்டிருக்கேன். அது இல்லைன்னா சாதா மிளகா போடுங்க, பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எரிப்பு குறவாக இருக்கும், கலர் நல்லா இருக்கும். ஏகதேசம் ஒரு 6-8-9 மிளகா போட்டிருக்கேன். 3 தக்காளியும் போட்டுருவோம். இதை லைஸாக கட் பண்ணி போடணும். அப்படியே 3 லைன் போட்டு போட்டுருங்க. அப்படியே கீறி போட்டு வேக வச்சிருவோம். இது ஒரு 10-15 நிமிஷமாவது வேகணும். வேக வச்சு எடுத்துருவோம். பாருங்க, தக்காளியும் மிளகும் நல்லா வெந்திருக்குது. இதை இறக்கிடுவோம். இது இனிப்பா நல்லா ஆறணும். ஆறுதல கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எப்படி அரைக்கணும்னு காமிக்கிறேன். தக்காளி நல்லா வெந்துட்டுது. இதை தனியாக எடுத்துருவோம். மிளகாயும் நல்லா வெந்திருக்குது. அதை மிக்சி கப்பில் போட்டுருவோம். இந்த தண்ணி வேணும்னா ஊற்றிக்கலாம், வேண்டானா வேண்டாம், ஏன்னா தக்காளியே தண்ணி இருக்கும். இனி இந்த தக்காளியை தோல் உரிச்சு நல்லா போடணும். தோலை உரிச்சிட்டு எல்லாத்தையும் உரிச்சிட்டு காமிக்கிறேன். தக்காளி இறுகி அதையும் கூட உரிச்சிட்டு போட்டுட்டு காமிக்கிறேன். கூட கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை போட்டுற வேண்டியது. ஒரு 3-4 பூண்டு தெரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டுருவோம். போட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு தேவை பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். அப்புறம் கொஞ்சம் சீனி போடணும். இந்த தக்காளி பார்த்திங்கன்னா, அதனால் தக்காளி எல்லாத்துக்குமே கொஞ்சம் சீனி போட்டால் 1/2 டீஸ்பூனு சீனி. அப்புறம் வந்து கொஞ்சம் போல் வினிகர் ஊற்றணும். வினிகர் ஊற்றிக்கிடுங்க. இது நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும். இது போக கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸும் ஊற்றணும். வேணால் கொஞ்சம் கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கூட ஊற்றலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் கூட ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒன்று அரைச்செடுத்தா முடிஞ்சது. இது அரைச்சிட்டு காமிக்கிறேன். அரைச்சிட்டு வரேன் பாருங்க. சூப்பராக சட்னி வந்தாச்சு. உப்பெல்லாம் பார்த்து போட்டு கொடுங்க. தேவைக்கு உப்பு புளிப்பு எல்லாம் பார்த்து போட்டு கொடுங்க. முடிஞ்சது, நல்லா வந்துட்டுது சட்னி. உப்பு உப்பெல்லாம் பார்த்து போட்டு கொடுங்க. இது மாமூசுக்குள்ள சட்னி, இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்ல ஒரு டிப் இது. ஏன்னா இன்ஷாவாக எல்லோரும் செய்து பாருங்கோ. மாமூசும் போடுவேன், அதுக்கு அடுத்தால சாசையும் போடுவேன். ரெண்டையும் ஒரு நாள் செய்து பாருங்கோ. இன்ஷாவா நல்ல ஒரு ரெசிபி. ஆயில் ஒன்றும் இல்லை, இதுலேயும் ஆயில் எல்லாம் எதுவும் கிடையாது. இன்ஷாவா இன்னொரு நல்ல ரெசிபி மட்டும் சந்திப்போம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டேஸ்டியான ரெசிபீஸ்க்கு ஆலிமா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.